ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக நம்மளோட அழகு ஓவியம் சேனலில் ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டென்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், மோட்டிவேஷன் அந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். லாக்டவுனும் என்னுடைய யூடியூப் ஜேர்னியும் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலகமே உள்ளங்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த உலகமே உள்ளங்கையில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் செல்ஃபோன் தான் அப்படிங்கிறத இந்த லாக்டவுனில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொழுது போகாமல் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து யூடியூப்பில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து விதவிதமாக குழந்தைக்கு டிஷ்ஷஸ் பண்ணி கொடுத்தப்ப தான் தோணுச்சு நம்மளும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. சரி, எல்லாருமே குக்கிங் சேனல் போடுறாங்களே, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணது தான் இந்த அழகு ஓவியம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினச்சேன். சொல்லி வீடியோ போட்டாலே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, சொல்லாமல் போட்டால் அவ்வளவுதான். ஆனாலும் நான் கொஞ்ச நாளாக என்னோடய குழந்தைக்காக சொல்லாமல் தான் போடுறேன். அவனோட ஐடியா தான் அது. ஏமா, இப்போ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் பட்டனை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் யாருமே பண்ண மாட்டாங்கம்மா, நீ கடைசியாக சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்காக நான் அவனுக்காக அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வழியாக கடைசியில் பேரும் வச்சாச்சு, அழகு ஓவியம் அப்படின்னு. என்னடா கண்டென்ட் போடுறதுன்னு யோசிச்சப்ப தான் நான் என்னெல்லாம் தேடி தேடி போய் கண்டென்ட் பார்ப்பனோ அதையே நாமளும் கண்டென்ட்டாக போடுவோன்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பொதுவாகவே வந்து எனக்கு நாவல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி, நம்மளும் ஒரு ஏதாவது ஒரு புக்கை வந்து செலக்ட் பண்ணி அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் சப்போர்ட்டிங்காக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் சரி மோட்டிவேஷனும் ப்ளஸ் ஹெல்த் டிப்ஸு இம்பார்ட்டன்ட் டேஸ் அந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பித்தாலும் நம்ம கூட இருக்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எப்படியோ ஒரு வழியாக அவங்களோட வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 150-200 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தாச்சு, ஆனால் வியூஸ் வரணுமே. 150 பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் 30 வியூ தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செல்வா டெக்லேயும் சிஜி டெக்லேயும் போடுற வீடியோஸ் பார்த்து புது புது செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஆப் பயன்படுத்தி நம்மளோட லிங்க்கை கொண்டு போய் ஃப்ரீ வீடியோஸ் பார்த்து அங்கே ஷேர் பண்ணால் அங்கேயும் அதே நிலைமை தான். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வியூஸே வரமாட்டேங்குது, என்ன கண்டென்ட் போட்டாலும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பணும் அப்படின்னா, கவலைப்படாதம்மா, நீ ரெகுலராக வீடியோ போடு, உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, கொஞ்ச நாளில் பாரு உன் வீடியோ நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தியும் விட்டுருவாங்க. இந்த உலகத்திலேயே நம்ம என்ன பண்ணாலும் உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக இதில் வந்து நல்ல லெவலில் வருவே அப்படின்னு சொல்கிறது நம்மளோட அம்மாவும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான். சரி, மறுபடியும் தொடர்ந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி நானும் தொடர்ந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படிங்கிறத வேதவாக்காய் எடுத்து நம்ம அரசு என்னதான் தளர்வுகளை அறிவித்தாலும் நம்ம மனம் தளராமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம்னு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னா, நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு சில நண்பர்களும் வந்தாச்சு. இப்போ கண்டென்ட் போடுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் போடுற வீடியோ தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இப்படி கண்டென்ட்டுக்காக யோசித்து யோசித்து டென்ஷன் ஆகி ஒரு டீ குடிக்கலான்னு நினச்சப்ப தான் இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு தலைவலி கொடுத்த ஒய்டியை பற்றியே நம்ம இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டாக போட்டலான்னு முடிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒய்டியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் நம்ம பக்கமும் ஒரு நாள் வீசும். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணி எல்லாரும் நல்ல நல்ல வீடியோ, உங்களுக்கு பிடிச்ச வீடியோ போட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகு ஓவியத்தோட குடும்ப உறவுகளுக்கு இது ஒரு ஏமாற்றமான பதிவாக இருக்கலாம், கண்டிப்பாக வந்து அப்படி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். உதாரணமாக சொல்லணும்னா நம்ம விவேக் சார் எடுத்துக்கோங்க. அவர் என்னதான் கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு கடவுள் வந்து அவரோட ஆயுளில் வந்து நீட்டிக்கலை. ஆனால் அவர் நட்டு வச்ச மரங்கள் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவர் பேரை சொல்லிட்டு தான் இருக்கும். இதையே வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துட்டு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி போவீங்க. நானும் வந்து தொடர்ந்து நல்ல பதிவுகள் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறேன். அன்புடன், அழகு ஓவியம்.